சார், நெக்ஸ்ட் வந்து பார்ட் 368 லெவன்த் பிஸ்னஸ் மேத்ஸ் எக்ஸாம்பிள் 1.20. யூ ஆர் கிவன் 2 months, ஜான்வரி அண்ட் பிப்ரவரி. த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃப்ரம் கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி கிவன். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 and 5 இன் ஜான்வரி மந்த், தென் 9 and 12 இன் பிப்ரவரி மந்த்து. அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்னுடைய அந்த அமௌண்ட் வந்து 125, தென் 150. ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் ஃபைண்ட் த ப்ரைஸ் பர் ஷேர் ஆஃப் கம்பெனி ஏ அண்ட் பி டியூரிங் போத் மந்த்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் ரெண்டு க்வெஸ்சன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன எழுதிக்கலாம், சொல்யூஷன், லெட் த ப்ரைஸ் ஆஃப் ஒரு ஷேர்னுடைய ப்ரைஸ், ஒன் ஷேர் ஆஃப் கம்பெனி ஏ பி எக்ஸ், தென் லெட் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் ஆஃப் கம்பெனி பி ஒய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ பை கிவன் டேட்டா எல்லாமே உங்கள் எக்ஸாம்பிள் சம் தான். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம்ஸ் தான் புரியும். ஸோ இங்கே 10 இருக்கிறனால இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம் இல்லையா, அப்போ இங்கே 10x, இது 5y. ஸோ 10x ப்ளஸ் 5y, இந்த சைடு என்ன இருக்குது, 125. ஸோ ஈக்குவல் டு 125. நெக்ஸ்ட் வந்து 9x ப்ளஸ் 12y. ஸோ 9x ப்ளஸ் 12y ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, 12 அப்படின்னு சொல்லி இருக்குது. யூஸ்வலாக நம்ம டெல்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் போட்டுக்கணும், தென் இந்த கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணு. இங்கே என்ன இருக்குது, 10, 9, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு 5, 12. ஸோ டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடி, கிராஸ் மல்டிப்ளை, ஜஸ்ட்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 10 × 12 = 120, தென் 9 5 சார் இங்கே 45, செப்பரேட் பண்ணினா 75. இமீடியட்டாக என்ன எழுதணும், நாட் ஈக்குவல் டு 0. இங்கே நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் தான் வீ கேன் அப்ளை கிராமர்ஸ் ரூல். இது எழுதணும்ட்டு இல்லை, வீ கேன் அப்ளை கிராமர்ஸ் ரூல். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டெல்எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல்எக்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல எதை எடுத்துருந்தது, இந்த 125, தென் 150 டுவெல்னு போட்டுட்டேன், கே 150 இதுதான் எடுத்துக்கிறோம். ஸோ 150, ஸோ 125 இங்கே 150. இந்த வேணா நான் எப்படி இந்த மாதிரி போட்டுக்கலாம். தென் ஒய் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது, ஒய் என்ன 5, 12. நவ் கிராஸ் மல்டிப்ளை, ஸோ 125 × 12 இல்லையா, ரொம்ப கன்சர்ன் இருக்கு. ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன், டெல்எக்ஸ் டெல்ஒய் ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். டெல் ஒய் அப்படின்னா இந்த ஒய் பிளேஸில் அந்த கான்ஸ்டன்ட் வந்து எடுத்துக்கணும். இது வந்து ஜஸ்ட்டு கால்குலேஷன். Therefore, by Cramer's rule, x ஓட ஃபார்முலா என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல்டா, தென் ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல்டா. ஸோ வாட் இஸ் டெல்எக்ஸ், டெல்எக்ஸ் வந்து 750, தென் பை டெல்டா இஸ் 75. ஸோ இங்கே 10, இது 375/75, கேன்சல் பண்ணால் யூஆர் கெட்டிங் 5. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன், எக்ஸ் ஈக்குவல் டு 10 and y equal to 5. So, இது வந்து solution for the next one. And we do the next sum. Here the total cost of 11 pencils. Here you are given 11 pencils and 3 erasers is rupees 64. And the total cost of 8 pencils and 3 erasers is 49. Then find the cost of each pencil and each eraser. So that you are finding, நம்ம அந்த equation வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து யூஸிங் கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஸோ கிட்ட